ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைஷர்வின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமான கடப்பா கார தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்து அதில் வந்து நான் 4 பல் பூண்டு சேர்த்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இதே மிக்ஸி ஜாரில் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் 15 வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு குழந்தைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா 8 வரமிளகா போதும். அதில் ஒரு ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸ் ஆனியன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்து, கொஞ்சமாக சால்ட்டு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். இப்போது நல்லா இரும்பு தோசைக்கல்லில் வந்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இரும்பு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு, நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே போல் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எது சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க தேவையான அளவு மட்டும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் 8க்கு மேலே வரமிளகாய் சேர்த்தா தான் இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு சைடு குக் ஆனால் போதும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சட்னி மேலே அந்த சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். நான் 2 சைடும் குக் ஆகணுன்றதுக்காக நான் 2 சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பீஸால் எப்படி சாஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோமோ அதே போல் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கு நீங்கள் சட்னி எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை தாராளமாக வந்து லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக பிக் பண்ணி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா. இப்போ நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா சாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம உடச்ச கடலை அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை எடுத்து நல்லா மழை சாரல் மாதிரி தூவிக்கோங்க. இந்த பவுடர் தான் இந்த தோசைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நான் நல்லா மழை சாரல் மாதிரி தூவிட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும். இன்னொரு அனதர் சைடு வந்து திருப்பி போட்டு ஒரு டைம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா நம்ம வந்து ஒரு 4 தோசை வரைக்குமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கடப்பா கார தோசை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யம்மியான ஒரு தோசை, குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நார்மலாக எப்பவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற தோசை மாதிரி இல்லாமல் இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெட் கலருக்கே வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து நல்லா கவர்ந்து இழுக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வேறு ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.